அதாவது வேறொருத்தனோட காதலி என்று தெரிந்த மாத்திரத்தில் தான் வஞ்சிக்கப்பட்டதாக ஆண் நினைக்கிறான். வேறொருத்தனோட காதலியை தான் கல்யாணம் பண்ணிட்டா அவர் என்ன நினைக்கிறார், செகண்ட் சிபீரோ வாங்கின மாதிரி நினைக்கிறார். ஆனால் வேறொருத்தியின் காதலன் என்று தெரிந்தும் மனசுடைஞ்சி வரவன் நீங்க கவலைப்படாதீங்க, அவளுக்கு உங்க அருமை தெரியல, அவ தான் உங்களை மிஸ் பண்ணதா ஃபீல் பண்ணுவா பாருங்க. லைஃப்ல அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து வாழ வைக்கிறவ தாங்க ஒரு பெண். ஏங்க எத்தனை தடவை காதலிச்சிருப்பீங்க வாழ்க்கையில, ஒரு விசுவாசமே இல்லாம பேசுறீங்க பொம்பளைங்க கிட்ட. ஏங்க அந்தேல் நாக்கன்னு ஒரு படம் எடுத்து அடுத்தவன் காதலியா இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏத்துக்கிட்டான் ராஜேஷ், அப்படித்தான் கிளைமேக்ஸே முடிச்சிருக்கிறேன். நல்லா கேட்டுக்கோங்க, அடுத்தவன் காதலியா இருந்தாலும் பரவாயில்லன்னு ராஜேஷ் ஏத்துக்கிட்டாருன்னா அவர் நிலமாது, அவருக்கு லைஃப்ல ஒய்ஃப் வேணுங்க குழந்தைய வளர்க்கறதுக்கு. சரி அதுல நான் விட்டு போட்டு வந்தேன், எனக்கு மட்டும் இருந்ததா? ஏன்னாக்கா உங்களுக்கு ஒருத்தனோடைய காதலி என் காதலியா இருந்தா இன்னொருத்தனோட மனைவி ஆயிட்டாள்னா அவ என்ன வரதால செகண்ட் தான், அவ மறுபடியும் காதலியா வந்தா கூட நான் ஏத்துக்க மாட்டேன். ஒரு ஆணினுடைய புத்தி, இன்னொருத்தன் மனைவியா ஏழு நாள் வாழ்ந்தா கூட அவ ஏன் நினைப்புலயே தான் வாழ்ந்திருக்கான் போது அவ மனசை பத்தி கவலைப்படாம போட்ட மூணு முடிச்ச பத்தியும் இன்னொருத்தர் வீட்டுல இருந்ததை பத்தியும் தானே நீங்க பேச. அதுக்கு ஓல்ட் இஸ் கோல்டன் வேற நீங்க கலர் கொடுத்தீங்க, ரொம்ப சாரிங்க, ரொம்ப ரொம்ப சாரி. நான் எப்பவுமே உடச்சு பேசியே பழக்கமாயி போச்சு அவங்களுக்கு. நீங்க எப்படி ஊரே உலகமே ஒத்துக்கிட்டு ஒரு படம் நல்லா கேட்டுக்கோங்க, சுமதிக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. நான் திருப்பியும் சொல்றேன், அது நல்ல படம் ஆனா நியாயமான படம் இல்ல. உங்க ரூட்டுக்கே வர அந்த அந்த விசாரணைக்குள்ள நம்ம போக வேண்டிய ரூட்டுக்கு தான் வந்தாகணும், வேற வழி இல்ல. என்ன சக்சஸ் ஆயிருச்சு. ஒரு விஷயம் கேக்குறேன், அந்த படத்துக்கே வாங்க. அந்த படத்துல உங்களுக்கு காதலை புரிய வைக்கிறதுக்கு அந்த அம்மா என்ன பாடுபட்டுச்சு. அந்த வசந்தி, அந்த வசந்தி பட்ட பாடை பார்த்துட்ட அப்புறமாவா இந்த வசந்தி வந்து ஆம்பளைங்களுக்காக பேசுறது? மன்னிக்கணும் வசந்தி, உங்க சார்பா நான் பேசுறேன். அதாவது அவங்க சொன்னாங்க எந்த பாடுபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒன்றும் மடையன் இல்லை. அதில் ஒரு டைலாக் வரும், நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பையனை கூப்பிட்டு நான் சொல்லுவேன், அடே அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுதுன்னு நான் அறியும், பட் நான் வந்து கேரளாக்காரன், நான் ஒருத்தன் வந்து இவளை தப்பு செய்தால் அது கேரளாக்காரன் மலையாளி மொத்தமும் அவளுக்கு கெட்ட பேர் வரும். அதுக்குண்டான ஞான் வந்து வசந்திய எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சேன். அவ்வளவு கூட விவரம் இல்லாதவனா என்ன, நான் பாலக்காட்டு மாத்துறேன். எனக்கு அந்த படத்துல ஒரு டைலாக் ஒன்று போட்டிருந்தேன், சாரே இ லோகத்தில் யோகியன்னு ஒரு ஆள் உண்டைங்களா, அது பாலக்காட்டு மாதவனான. ஞான் எங்களுக்கு இப்போ ஒன்று பரஞ்சோலாம் அறிஞ்சோட்டே, கேரளாக்காரனோட நேம் குறைச்சி சார் அலோச்சு, பக்ஷே ஆ புள்ளி பெண்குட்டியோடைய மனசு அலோச்சல்லோ நீங்களே சார். எங்கேயோ இருக்கு இவரு நாடு, இவங்க அம்மா இவங்க அப்பா எல்லாரையும் யோசிப்பாராம், எதிர நின்று இல்லை மண்டை காஞ்சி கேட்குறா அவள் டெய்லி, அவளை யோசிக்க மாட்டார். அப்போ இவங்களுக்கு எவ்வளோ பாருங்கள், எல்லா ப்ரொடெக்ஷனும் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக வந்து வைக்கிங்க அப்படின்வாங்களா? அப்போ ஐயோ நீங்கள் சொல்லிட்டீங்களே அதே பெரிய விஷயம்னு நாங்கள் நிற்கிறோம். என்னங்க நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? அதாவது டாக்டரை காதலிக்கிறீங்க, கிடைக்கலன்னா நர்ஸுக்கு ஓடிடுறீங்க. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேங்க, பெருவாரியாக கேட்குறேன், காதலுக்காக எத்தனை ஆண்கள் மதம் மாறுறாங்க, எத்தனை பெண்கள் மதம் மாறுறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நியாயமா சொல்லுங்க, சத்தியமா மனசாட்சிக்கு பொதுவா சொல்லுங்க. இந்த உலகத்துல யார வேணா மாத்திக்கலாங்க. நான் இவ்வளவு நாள என்னுடைய ஃபெய்த் இருக்குல்ல நம்பிக்கை, அது என் சாமிங்க, சாமியவே மாத்துறேன். எதுக்கு? ஒரு ஆசாமியை நம்பி. அதெல்லாம் விட்டுருங்க, லவ் பண்றோங்க, கல்யாணம் பண்ணிக்கிறோம், அப்பா அம்மா சம்மதத்தோட பண்றோம், சம்மதம் இல்லாமலே பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஒரு பெண் தன் பெற்றோரோட சம்மதம் இல்லாமல் ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவன் வீட்டுக்கு போயிட்டா செத்தாலும் சாவாங்க. நான் அந்த காதலில் தோத்து போயிட்டேன்னு திருப்பி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வரமாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவளுக்கு அவளை விட அவள் வாழ்க்கையை விட நான் ஒருத்தன் நல்லவன்னு நான் எடுத்த டெசிஷன் இருக்குல்ல அது தோத்துருச்சின்னு சொன்னாக்க நான் சாகலாம், ஆனால் அது தோக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு பெண். ஆனால் ஒரு ஆண் இந்த பாரு உன்னை நான் காதலிச்சேன், அப்போ லூசு மாதிரி உன் பின்னாடி சுற்றுனேன், எல்லாமே பொய்யுங்க, எல்லாம் போய். நீங்கள் முருகன் எக்ஸாம்பிள் சொன்னீங்கல்ல, அதுலேயே பாருங்களேன், முருகன் சாமியாவாக வந்தாலும் கூட கிழவன் வேஷம் போட்டு வராங்க. ஏன்னா ஆண்கள் காதலிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாலே வேஷம் போடுவாங்க. சட்டை வந்து கிடையாது மச்சி, ஒரு பொண்ணை மடங்கணும் மச்சி, உன் சட்டை கொஞ்சம் கூட
மாமா உன் பைக் கொஞ்சம் கொடு மாமா, என்ன ஒரு செட்டப்பு சின்ன. இப்போ வந்து நம்ம ஏய் வாடா நான் போனும் அடுத்தது. ஒரு பைக் எத்தினி வேறட்ட ரவுண்ட் அடிக்குது தெரியுங்களா? இல்லை இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பொண்ணுங்க கரெக்டாக இந்த பைக் உள்ள பார்ட்டியா பசி உள்ள பார்ட்டியா இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறதுனால தான் வேறு வழி இல்லாமல் இந்த பசங்க டே பைக் கொடுறா டே இது கொடுறா அப்படின்னு சொல்லி நான் பாருங்க இப்போ ஆப்போசிட் சைடே வந்துட்டேன். கரெக்ட் கரெக்ட். பைக்கு வாங்க கூட வக்கு இல்லாத உனக்கு எதுக்கு காதல்ன்னு நான் கேட்குறேன். நல்ல சட்டை கூட போடுறதுக்கு துப்பு இல்லாத உனக்கு எதுக்கு லவ்னு நான் கேட்குறேன்.